ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 மாவட்ட அரசு மருத்துவமனையில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 8th டிப்ளமோ, எனி டிகிரி, பிடிஎஸ், எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 664 காலியிடங்கள் 17 மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10,000 முதல் 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 25 பிப்ரவரி 2023 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரம் என்னங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைட் டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க, பழைய ஃபோட்டோவை ஒட்டவே ஒட்டிடாதீங்க. கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த ரீசனுக்காக புது ஃபோட்டோவை மட்டும் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விண்ணப்பதாரரின் பெயர், அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, விண்ணப்பதாரரின் தந்தை அல்லது கணவர் பெயர். கல்யாணம் ஆன பெண்கள் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள், மிச்சம் இருக்க எல்லாருமே அப்பா பேரை மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது என்ன, டேட் ஆஃப் பர்த்தை date/month/year மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது, உங்களுடைய ஆதார் எண், உங்களோட ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆறாவது, உங்களுடைய கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி. உங்களுடைய மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் இருந்தால் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி இருந்தாலும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏழாவது, ஏதாவது முன் அனுபவம் இருந்தால் இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவை கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க வந்து முன் அனுபவம் வேணும்னு அறிவிக்கலை, ஸோ இருந்தால் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். எட்டாவது, தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி. நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் அல்லது பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். வெவ்வேறு அட்ரஸ், இப்போ நாங்கள் எங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு, ஆனால் நாங்கள் வேறு அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் இடம் மற்றும் தேதி, டேட் மற்றும் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு, ரைட் சைடில் விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு கொடுத்துருக்க இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஸோ கையெழுத்தை மறக்காமல் போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 664 காலியிடங்கள், என்னென்ன வேலை வாய்ப்பு, மெடிக்கல் ஆஃபீஸர் 195, ஸ்டாஃப் நர்ஸ் 43, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 200, சப்போர்ட் ஸ்டாஃப் ஆர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 197, ஹெல்த் நர்ஸ் 5, ஏஎன்எம் 4, அட்டண்டர் கம் கிளீனர் 1, டிஸ்ட்ரிக்ட் டேட்டா மேனேஜர், டென்டல் அசிஸ்டன்ட், ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், ஓடி அசிஸ்டன்ட், இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்ட், டென்டல் சர்ஜன், ஃபிசியோதெரபிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்னு மொத்தம் 17 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி, மெடிக்கல் ஆஃபீஸர் எம்பிபிஎஸ், ஸ்டாஃப் நர்ஸ் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங்,
ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும், கூடவே மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். சப்போர்ட் ஸ்டாஃப் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஹெல்த் நர்ஸ் அர்பன் மேனேஜர் இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இல்லை எம்எஸ்சி நர்சிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஏஎன்எம் 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அட்டெண்டர் கம் கிளீனர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. டிஸ்ட்ரிக்ட் டேட்டா மேனேஜர் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அல்லது பிஇ வந்து ஐடி ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். டென்டல் அசிஸ்டன்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே டென்டல் ஹைஜீனிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் டிப்ளமோ ஆடியோமெட்ரிஷியன் அல்லது டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் மற்றும் ஸ்பீச்சில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் டிப்ளமோ டயக்னிக்ஸ் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஓடி அசிஸ்டன்ட் நீங்கள் 1 இயர் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி அல்லது 3 மந்த்ஸ் கோர்ஸ் படித்திருந்தாலும் சரி. இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்ட் டிப்ளமோ ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். டென்டல் சர்ஜன் பிடிஎஸ் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அது இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் டென்டல் ஆயுஷ் அல்லது நர்சிங் இல்லை சோசியல் சயின்ஸ் கிராஜுவேட் முடித்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கூடவே வந்து பிஜி படிச்சிருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது வேரி ஆகுது, அதனால் மறக்காமல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான மாத சம்பளம் மெடிக்கல் ஆஃபீஸர் 60,000 ரூபாய், ஸ்டாஃப் நர்ஸ் 18,000 ரூபாய், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 14,000 ரூபாய், சப்போர்ட் ஸ்டாஃப் 8,500, ஹெல்த் நர்ஸ் ஆர் அர்பன் ஹெல்த் மேனேஜர் 25,000 ரூபாய், யூஹெச்என் 14,000 ரூபாய், அட்டெண்டர் கம் கிளீனர் அது எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை, டிஸ்ட்ரிக்ட் டேட்டா மேனேஜர் 20,000 ரூபாய், டென்டல் அசிஸ்டன்ட் 10,395, ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் 15,000, ரேடியோகிராஃபர் 10,000, ஓடி அசிஸ்டன்ட் 8,400, இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்டு 15,000, டென்டல் சர்ஜன் 34,000, ஃபிசியோதெரபிஸ்ட் 13,000, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13,500, டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் 40,000 ரூபாயின்னு ஒரு மாதத்துக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண போகிறாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கான தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா 17 டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாவட்டமோ இல்லை எந்த மாவட்டத்துக்கு நேராக நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், A to Z எல்லாத்தையுமே படிங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலமாகவோ நேரிலேயோவோ ஸ்பீட் போஸ்ட், ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுது. ஸோ நோட்டிஃபிகேஷனை தயவு செய்து கிளியராக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டத்துக்கான லாஸ்ட் டேட் என்ன அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ரைட் சைடில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாவட்டமோ இல்லை உங்கள் மாவட்டம் இல்லை அந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் இருந்தாலும் நீங்கள் அது தாராளமாக அப்ளை பண்ணலாம். திருவண்ணாமலை லாஸ்ட் டேட் 17ஆம் தேதி, நீலகிரி லாஸ்ட் டேட் 13, நாகப்பட்டினம் 13/2/2023 லாஸ்ட் டேட், கன்னியாகுமரி 18ஆம் தேதி லாஸ்ட் டேட், மதுரை 16ஆம் தேதி, கரூர் 10, கள்ளக்குறிச்சி 13/2, காஞ்சிபுரம் 15/2, கோயம்புத்தூர் 15/2, தருமபுரி 16/2, கடலூர் 25/2, திருப்பூர் 15/2, திருச்சி 8/2, தூத்துக்குடி 13/2, தேனி 14/2, சிவகங்கை 13/2, புதுக்கோட்டை 15/2. இதுதான் இதுக்கான லாஸ்ட் டேட். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மே ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.